நமஸ்காரம். கந்தசஷ்டி கவச்சமோட முதல் பாகம், அதோட பெனிஃபிட்ஸ் முதலே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட நூல் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மியூசிக் இருக்குது. ஏற்கனவே சித்ராம்மா, கே.எஸ். சித்ராம்மா பாடின ஆடியோ தான் எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன மியூசிக் இருக்குது. ஸோ அந்த மியூசிக்குக்கு வந்து அடவு செட் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு அடவு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. அது ஒரு ரெண்டு ஆவர்த்தனத்துக்கு போகிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரெண்டு ஆவர்த்தனத்துக்கு போகிறது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கோர்வை, ஒரு ஜத்தி ஒன்று செட் பண்ணியிருக்கோம். தெய்யும் தத்த தெய்யும் தாகா தெய் தெய் தித்து தெய் தெய்யும் தத்த தெய்யும் தாகா தெய் தெய் தித்து தெய். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெய்யும் தத்த தெய்யும் தாகா, பரதநாட்டியம் கற்றுட்ருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நாட்டடவு 5 ஒன்று பண்ணுவோம். அந்த நாட்டடவு 5 பண்ணிவிட்டு தெய் தெய் தித்து தெய் கே வந்து ஒரு சின்ன தீர்மானம் ஒன்று போடுறோம். நான் செஞ்சு காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ தெய்யும் தெய் தெய் தித்து தெய் தெய்யும் தத்த தெய்யும் தாகா தெய் தெய் தித்து தெய். அப்பர் பாடி முதல்ல பார்த்துக்கலாமா? அப்பர் பாடி எப்படி போகுதுன்னா கட்டக்காமுக்க தெய்யும் தத்த தெய்யும் தாகா, இந்த லெஃப்ட் ஹேண்டோட கட்டக்காமுக்க வெளியில், ரைட் ஹேண்ட் தெய் தெய் தித்து தெய். ஸோ கட்டக்காமுக்கலேருந்து ஆரம்பிக்கிறது, கட்டக்காமுக்க ஸ்ட்ரெயிட்டாக புஷ் டவுன், அலப்பத்மாவாக மாறுது. புஷ் அப் டு தி செஸ்ட் லெவல், கட்டக்காமுக்கவை மாற்றிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டோட கட்டக்காமுக்க வெளியில் ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு, ரைட் ஹேண்ட் செஸ்ட்லேயே அலப்பத்மா பண்ணிவிட்டு, அலப்பத்மா அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு, அதுக்கப்புறமா கட்டக்காமுக்கவை மாற்றணும் ஃபார் த ரைட் சைடு. சரியா? லெஃப்ட் சைடு என்ன பண்ணுவீங்கன்னா சேம் தெய்யும் தத் தத், அதுக்கப்புறமா செஸ்டில் இருக்கிற கட்டக்காமுக்கம் வந்து திரிபத்தாக்கவை மாற்றிட்டு தெய் தெய் தித். இந்த திரிபத்தாக்க ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் அப் டு த ஸ்கை, தித் ஃபேஸ் அப் டு த ரைட் ஹேண்ட், தெய் ஃபேஸ் டு த வால். ஸோ பார்த்தீங்கன்னா செஸ்ட் லெவல் செஸ்ட் லெவல் செஸ்ட் லெவல் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து செவுத்தை பார்க்கணும். இப்படி பண்ணி காமிக்கிறேன். தெய்யும் தத்த தெய் தெய் தித்து தெய். இது ரைட் சைடுக்கு. லெஃப்ட் சைடுக்கு பண்ணி காமிக்கிட்டா தெய்யும் தத்த தெய் தெய் தித்து தெய். பார்த்தீங்களா, இது ஃப்ளாட்டாக இருக்குது. மிடில் ஃபிங்கர் வந்து ஃபேஸிங் அப் த ஸ்கை. ஓகேயா? ஒன் மோர் டைம் பண்ணலாமா? தெய்யும் தத்த தெய்யும் தாக தெய் தெய் தித்து தெய் தெய்யும் தத்த தெய்யும் தாக தெய் தெய் தித்து தெய். இப்போ கால் பார்க்கலாமா? கால் எப்படி வருது? தெரிய மாட்டேங்கிறது. இத்தனை நேரம் கால் தெரிஞ்சது. ஓகே, இங்கே பண்ணுறேன். கிளியராக தெரியும். ஆ, கால் தெரியுதா? ஸோ தெய்யும் தத்த தெய்யும் தாக தெய்
தெய் தித்தித்தெய் தெய்யும் தத்த தெய்யும் தாக தெய் தெய் தித்தித்தெய் ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் க்ராஸ் லெஃப்ட் பேண்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஸோ கை கட்டக்கா முக்க வச்சிட்டிங்கன்னா கட்டவிரல் தொட்டுட்டு தெய்யும் தத்த தெய்யும் தாகா ஓகேயா அதே மாதிரி லெஃப்ட் சைட் பண்ணிருச்சு தெய்யும் தத்த தெய்யும் தாகா ஓகேயா லெட் மீ சீ இஃப் வி கேன் டேக் ரெண்டுமே தெரியறதா பார்த்துலாமா சம் ஹைட் ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங் டுடே ஐ டோன்ட் நோ வை எஸ் ஓகேயா ஸோ தெய்யும் தத்த தெய்யும் தாக தெய் தெய் தித்தித்தெய் தெய்யும் தத்த தெய்யும் தாக தெய் தெய் தித்தித்தெய் மியூசிக்கோட பார்த்துடலாமா இப்போ பண்ணினது யாருக்காவது ஸ்லோவாக பண்ணணும்னா எடுத்துக்கலாம் ஒன்லி அந்த ரைட் சைட் சரியா ஓகேயா ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எனக்கு ஸ்லோவாக தான் வருது எனக்கு ஃபாஸ்ட்டாக வரலன்னா ஃபஸ்ட்டு போட்டோவில் அதை திருப்பி பண்ணி காமிக்கிறேன் ஒரே ஒரு தடவை சிம்பிளாக மியூசிக்கு செட் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு கொஞ்சம் பரதநாட்டியம் நல்லா தெரியும் எனக்கு கை காலெல்லாம் வந்துருச்சு இல்லைன்னா நான் வீடியோவை பார்த்து எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வந்துருச்சுன்னா ரைட் லெஃப்ட் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் ஸோ ஸ்லோவாகவும் பண்ணலாம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் ரெண்டுமே பண்ணலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஸ்லோ இது வந்து ஸ்லோ ஆப்ஷன் சரியா இதுவே வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் பார்த்தலாமா ஓகே திஸ் இஸ் ஃபார் த music which we do okay so now we go to the first four lines first four lines of the main kavacham which is also called as the nool okay first four lines enna solludhu sashtiyai nokka ஷரவண பவனார் ஷிஷ்டர்க்கும் உதவும் செங்கதிர் வேலோன் ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து சஷ்டியை நோக்க ஷரவண பவனார் ஷிஷ்டர்க்கும் உதவும் செங்கதிர் வேலா ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன்
தேர்ட் அண்ட் த ஃபோர்த் லைன் என்ன பண்ணுது? பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை. பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை. ஃபோர்த் லைன் என்ன சொல்லுது? கீதம் பாட கிங்கிணியாட. ஸோ தேர்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைன் என்ன சொல்லுது? பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை, கீதம் பாட கிங்கிணியாட. ஓகேயா? ஸோ இப்போ இது என்ன சொல்ல வருது இந்த ஃபோர் லைன்ஸ்னா, சஷ்டியை நோக்க முருகன் உங்களை பார்த்து, உங்களை பார்க்க வரும், உங்களை நோக்கி நாங்கள் வந்துட்டுருக்கோம். சரவண பவரா, சரவண பவனார், சரவண பவ. அவரோட ஆறு சொல்லு சொல்லிட்டே வரும், ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவான்னு பார்த்து உங்களை நோக்கி நாங்கள் வந்துட்டுருக்கோம். யாரை வந்திருக்கோம்? சிஸ்டர்கள், டிவோட்டீஸ், நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட வந்திருக்கோம்? உதவி கேட்க வந்திருக்கோம். நீ என்ன உதவு? உதவுக்கு. செங்கதிர் வேலோன், அந்த முருகன் எப்படி இருக்கார் தெரியுமா? செங்கதிர், சன், சன்னோட ரேஸ் எப்படி பளிச்சுன்னு ரெட்டாக இருக்கோ அந்த மாதிரியான ஒரு முகம் வச்சுட்டு வேலோன், அவர் கையில் அப்படி ஒரு வேலை பிடிச்சி கெத்தாக நிற்கிறார். அவரை நோக்கி சிஸ்டர்கள் நாங்கள்லாம் வரோம் உங்களை பார்க்கறதுக்கு. பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை, இது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மலாம் காவடி பிடிச்சிட்டு போகிறச்சு, நம்ம நிறையா பேர் காலில் சலங்கை கட்டிட்டு போகிறோம்ல, ஸோ அந்த மாதிரி சலங்கையில் ரெண்டு காலிலையும் சலங்கை கட்டிட்டு அந்த சலங்கையோட மணி இருக்கு இல்லையா, நிறைய மணிகள், அத்தனை மணிகள் காலில் கட்டிட்டு நான் அவங்கள பார்க்க வரோம். கீதம் பாட கிங்கிணி ஆட, நாங்கள் பாடிட்டே வரோம், ஆடிட்டே வரோம், எங்களோட சலங்கை சத்தம் ஆடிட்டே வருது, அது ஒரு விதமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நீ என்ன பார்க்க வரேன்னு? முருகா, உன் காலில் கட்டின சலங்கை சத்தம், அவ்வளோ நிறையா அந்த மணிகள் இருக்கா, அந்த மணிகள் சத்தம் கேட்டு நீ ஆடி பாடி நீ என்னை பார்க்க வரலை. அந்த காட்சி கண்குள்ள காட்சி, ரெண்டு விதமாகவும் எடுக்கலாம் இந்த லைனை. ஓகேங்களா? ஸோ சஷ்டியை நோக்க சரவண பவனார், சிஷ்டர்க்கும் உதவும் செங்கதிர் வேலோன். கை பார்க்கலாமா? சஷ்டி ரைட் ஹேண்ட், இது என்னோட ரைட் சைட், இது என்னோட லெஃப்ட் சைட். சஷ்டியை நோக்க தேடி, நோக்க. ஓகேயா? சஷ்டி இந்த பக்கம் திரிசூல சிகரம், ஓகே, எல்போ லிஃப்ட். சஷ்டியை நோக்க, ஸோ நான் சஷ்டியை தேடி வரேன். சரவண பவரார், சரவண பவரார். ஸோ நான் வாயில் என்ன வார்த்தை சொல்லிகிட்ருக்கேன்? சரவண பவரார். ஸோ வாயில் இந்த வார்த்தையை சொல்லிட்டே வரேன், நடத்திட்டே வரேன். ஸோ சஷ்டியை நோக்க சரவண பவரார். ஓகேயா? செகண்ட் லைன் என்ன பண்ணுறது? சிஸ்டர்க்கும் உதவும், இங்கே வந்து டிவோட்டி, நான் பணிவு, சிஸ்டர்க்கு எனக்கு, முருகன் வா நான் உனக்காக காத்துட்ருக்கேன், வா நான் உனக்காக காத்துட்ருக்கேன். ஸோ இங்கே முருகர் சிஸ்டர்க்கு உதவும். ஸோ இங்கே வந்து டிவோட்டியாக பணிவாக சரண்டர் ஆகிடணும், அந்யதா சரணம் நாஸ்தி. டிவோட்டி சரண்டரானால் உதவுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார், காத்துட்ருக்கார் அந்த மாதிரி. ஓகேயா? செங்கதிர் வேலோன், யாரை எங்களுக்காக காத்திட்ருக்காங்க? செங்கதிர் வேலோன், அவரோட முகம் அவ்வளோ அழகாக, வா நான் உனக்காக இருக்கேன், ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு கவலைப்படுற, கவலையே வேண்டாம், எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்ட, நான் இருக்கேன் உனக்காகன்னு வேலன் சொல்கிற. எப்படி சொல்கிற? செங்கதிரா ஜொலிக்கிறது மூஞ்சி,
அந்த சன் ரேஸோட எப்படி அந்த ரெட் ஆரஞ்ச் எல்லோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பிரைட்னஸ் இருக்கோ சென் கதிர் வேலோன். ஸோ அந்த சென் கதிர் அந்த ரேஸ், அந்த ரேஸோட வேலோன். ஸோ அந்த வேல் பிடிச்சிருக்கிற கையெடுப்பில் அழகாக வச்சுட்டு வேலோன். ஓகேயா? ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் திருப்பி பண்ணலாமா? சஷ்டியை நோக்க சரவண பவரார். சாரி சாரி, லைன் மறந்துட்டேன். ஒன் மோர் டைம். சஷ்டியை நோக்க சரவண பவரார் சிஷ்டர்க்கும் உதவும் செங்கதிர் வேலோன். ஓகேயா? இந்த லைன் புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் பாதம் இரண்டில், பாதம் இரண்டில். ஸோ திரிப்பத்தாக்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் பாதம், அப்புறமா லெஃப்ட் பாதம். ஓகேயா? பாதம் இரண்டில் பண்மணி சலங் சதங்கை, சதங்கை. ஸோ காலில் சலங்கை கட்டியிருக்கு, பண் மணி சதங்கை. ஸோ அந்த சலங்கை உள்ளே இந்த, தட் இஸ் டுவர்ட்ஸ் யுவர் பாடி, அவுட் சைட், அவுட் சைட் யுவர் பாடி, அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு சலங்கை, அந்த மணிகள், குட்டி மணி, இந்த கை தான் நம்ம எடுக்கிறோம். சரியா? ஸோ பாதம் இரண்டு, இங்கே இந்த கை எப்படி போகுது? இப்படி திரும்புது. ஸோ யூ புட்டிங் அ முஷ்டி, முஷ்டி தென் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப், உங்கள் பக்கம் திருப்பிட்டு, அப்புறம் வெளிப்பக்கம் இந்த ரெண்டு விரிஸ்ட்டு சேர்த்து வந்து அப்படி வெளியில் எடுக்கிறச்சே, இந்த மூணு விரல் வெளியில் எடுத்து இந்த விரல் இப்படி காமிக்கணும். ஓகேயா? ஸோ இந்த மணி, ஸோ காலில் கட்டிருக்கிற நிறைய மணி. ஓகேயா? ஸோ பாதம் இரண்டு பண்மணி சதங்கை. ஓகேயா? ஃபோர்த் லைன் என்ன சொல்லுது? கீதம் பாட. ஸோ பாட்டு கீதம் பாட. கிங்கிணி ஆட சலங்கை, டங் டங் டங், சல் 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 சல்னு சத்தம் போடு. ஸோ கீதம் பாட கிங்கிணி ஆட. ஓகேயா? ஃபஸ்ட்லேருந்து நாலு லைனுமே பார்த்துடலாமா? சஷ்டியை நோக்க சரவண பவரார் சிஷ்டர்க்கும் அருள் சென், அருள் இல்லை சாரி, உதவும். சஷ்டியை நோக்க சரவண பவரார் சிஷ்டர்க்கும் உதவும் செங்கதிர்வேலா பாதம் இரண்டு பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட. இந்த லைன் ரெண்டு தடவை வரும், ரெண்டு தடையும் சேம் ஹேண்ட்ஸ் பண்ணணும், ஹேண்ட்ஸை மாற்றக்கூடாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும், நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மனப்பாடமாகும். இன்னொரு தடவை பண்ணலாமா? சஷ்டியை நோக்க சரவண பவரார் சிஷ்டர்க்கு உதவும் செங்கதிர்வேலா பாதம் இரண்டு பணி பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவரார் சிஷ்டர்க்கு உதவும் செங்கதிர்வேலா பாதம் இரண்டு பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட. பாட்டோட ட்ரை பண்ணலாமா?
கிளியரா? இன்னொரு தடவை பண்ணிடலாமா? சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட. ஓகேயா? தேங்க்யூ.